வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ரிசல்ட் வந்துருச்சு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவினாஷ் லிங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூர் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன் ஃபார் உமன்ஸ். அந்த இன்ஸ்டியூஷனில் எப்படி நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இது ஃபுல் ஸ்டெப்ஸும் இது இருக்குது, எல்லாமே ஆன்லைன் தான். aviunuty.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாவே நீங்கள் அப்ளை பண்ணிட முடியும். அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிங்க, மொபைல்லே பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும், உங்களோட 12th ரிஜிஸ்டர் நம்பரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து சப்மிட் கொடுங்க. கொடுத்தோன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இதில் உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, நேம், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கீழே அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அப்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். இதில் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துங்க. மொத்தம் 3 கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்டேட் கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் HSC மார்க், 12th உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அந்த மார்க் எல்லாம் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து அப்டேட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சோடனே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்கும், 10th சர்டிஃபிகேட்ஸ், 12th கம்யூனிட்டி, ஆதார், ஹால் டிக்கெட், அப்புறம் இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட், மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அப்டேட் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடித்தோடனே பேமெண்ட்டுக்கு போயிடும். 3 சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 வரும். தட் மீன்ஸ் ஒரு சப்ஜெக்ட் 150 மேனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரே இதில் 3 சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், 10th சர்டிஃபிகேட், 12th கம்யூனிட்டி, ஆதார், அப்புறம் உங்கள் 12th ஹால் டிக்கெட். இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளியே இருந்தால் மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் அப்லோட் பண்ணணும். உங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். இதே போல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதேமாரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங், அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறக்கான வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் எல்லா காலேஜோட அப்ளிகேஷனும் நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.